அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தியே தகவலை தான் பார்க்க போறோம் ஐந்தே நொடிகள்ல நம்முடைய கனவுகள் அனைத்தையுமே நினைவாக்கி கொள்ளலாம் அதாவது நாம நினைத்தது அனைத்தையுமே சாதித்து தரக்கூடிய சோடசக்கலை நேரமானது நாளை வந்துள்ளது இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தான் சித்தர்கள் எல்லோருமே ஜீவ சமாதியை அடைந்து உள்ளனர் அது மட்டும் இல்லாம சேட்டுக்கள் மார்வாடிகள் என அவர்களுடைய எல்லா தலைமுறையிலுமே பாத்தீங்கன்னா செல்வந்தர்களாகவே இருக்கின்றனர் இந்த சோடசக்கலை நேரமானது ரகசிய நேரமாகவே எல்லோருமே பயன்படுத்தி கொண்டு வந்தனர் தற்போதுதான் பார்த்தீங்கன்னா அது பற்றிய மாபெரும் ரகசியமானது வெளியானது அதாவது அந்த நேரத்துல நாம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனும் பாத்தீங்கன்னா மிக மிக விரைவிலேயே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உண்மைதாங்க இதை தெரிந்து கொண்டு இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரத்தை அதிகமாக எல்லோருமே பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதாவது சித்தர்கள் சேட்டுக்கள் மார்வாடிகள் என பயன்படுத்திய இந்த ரகசிய நேரம் பார்த்தீங்கன்னா தற்போது எல்லோருமே பயன்படுத்த ஆரம்பித்து உள்ளனர் ஏனென்றால் இதனுடைய சக்தி அவ்வளவு பெரியது அதனாலதான் இந்த நேரத்தை தற்போது எல்லோருமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் நாளை அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட வரம் பெற்ற அந்த சோடசக்கலை நேரமானது எப்போது வருது அந்த நேரத்துல நாம் என்ன செய்து நம்முடைய கனவுகளை நாம நினைவாக்கி கொள்ளலாம் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகையானது வந்துள்ளது அன்றைய தினத்திலேயே அற்புதமான இந்த ஐந்து நொடி பொழுதில் நம்முடைய கனவுகளை நினைவாக்கி தரக்கூடிய சோடசுக்கலை நேரமும் வந்துள்ளது அன்றைய பொழுது சரியாக ஒன்பது முப்பது மணியில் இருந்து பதினொன்று முப்பது மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த அற்புதமான மும்மூர்த்திகளுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய அந்த ஐந்து நொடி பொழுதானது உள்ளது அதாவது அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து பிரதமை ஆரம்பித்த அடுத்த ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆக மொத்தம் இந்த இரண்டு மணி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஐந்து நொடி பொழுதானது இருக்கும் அந்த ஐந்து நொடி பொழுதை மிக சரியாக கணித்து சொல்ல முடியாத காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இரண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா நாம் தியானத்தில் ஈடுபட வேண்டும் சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு திசையை பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேர பூஜையை அனுஷ்டிப்பதாக இருந்தால் நீங்கள் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது அதே போல் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதற்கு மேலே தான் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் அதே போல் வயிறு காலியாக இருக்க வேண்டும் அதாவது நிறைய சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிட்டுக்கலாம் அதன் பிறகு உங்களுடைய முன்பாக எரியக்கூடிய அந்த தீப ஒளியை நீங்க உற்று நோக்கி கொண்டு உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் மனதார நினைத்துக்கொண்டு அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் உதாரணமாக சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் சிவாய நமக என்று இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் அதுவே உங்களுக்கு பெருமாள் பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா போற்றி என்று இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இப்படி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்க அந்த இறைவனிடம் சொல்லலாம் ஆனால் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையை தான் மையமாக கொண்டு அந்த இரண்டு மணி நேரம் பாத்தீங்கன்னா நீங்க பிரார்த்திக்க வேண்டும் அதாவது திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னும் பணக்காரன் ஆகணும் நோயெல்லாம் தீர்ந்து போகணும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கணும் வேலையில பதவி உயர்வானது கிடைக்கணும் பிரிந்தவர்கள் சேர வழக்கு அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த பிரார்த்தனைகளானது நிறைவேறிய பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் சொல்லலாம் ஏன் அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு இவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய இந்த மூவருடைய அம்சமானவர் தான் திருமூர்த்தி இந்த திருமூர்த்தி தான் சோடசக்கலை நேரத்தில் ஐந்து சொடக்கு போடக்கூடிய அந்த நொடி பொழுதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே அருளாசியை பொழிவார் அப்படி பொழிகின்ற அந்த நேரத்துல நாம அவருக்காக பிரார்த்தனை செய்து நாம ஒரு வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அதற்கான பலனை தருகிறார் இதனால தான் நாம கேட்டது தரக்கூடிய சோடசக்கலை நேரம் என்று சொல்லப்பட்டு வருகிறது எந்த அளவுக்கு நாம் ஆழ்ந்த மனநிலையோடு அந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்து தியான நிலையை மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரார்த்தனைக்கான பலனும் மிக விரைவிலேயே கிடைக்கும் அதாவது இந்த அமாவாசையானது புதன்கிழமை பத்து முப்பது மணி அளவில் தான் முடிவடைய உள்ளது அதனால் அமாவாசைக்கு முன்பாக இருந்து ஒரு மணி நேரத்தில் இருந்து பிரதமை ஆரம்பித்த ஒரு மணி நேரம் என்று கணக்கிடப்பட்டு பார்த்தால் ஒன்பதரை இருந்து பதினொன்று மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா திருமூர்த்திகளுடைய அருளாசியை நாம் பெற முடியும் எனவே அந்த குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்தை மட்டும் நீங்கள் தவற வச்சாதீங்க அதே போல் இந்த சோடசக்கலை தியானத்தை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி கடந்து மனிதராக பிறந்த எல்லோருமே பார்த்திங்கன்னா இந்த சோடசகலை நேரத்தை அனுஷ்டித்து வரலாம் கிறிஸ்துவர்களாக இருந்தால் இந்த சோடசக்கலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு வர்த்திய உங்களுடைய முன்பாக ஏற்றி வைத்து நீங்கள் ஜபித்துட்டு வரலாம் கிறிஸ்துவர்கள் மேற்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு நீங்கள் பச்சை இல்லைன்னா வெள்ளை மெழுகுபருத்தியை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல் இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் மேற்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து நின்றோ இல்லைன்னா உட்கார்ந்தோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜபத்தை நீங்கள் ஓதலாம் இப்படி நம்ம நினைத்தது அனைத்தையுமே தரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை பார்த்திங்கன்னா எல்லா மதத்தினருமே அனுஷ்டித்து வரலாம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனும் நமக்கு கிடைத்து விடாதா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவே இருந்து கொண்டு இருக்குங்க அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய ரகசிய நேரம் தான் இந்த கலை நேரம் அதனால இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறட்டும் மேலும் இந்த சோடசக்கலை நேரத்திற்கு என ஒரு சிறப்பான மந்திரமும் இருக்கிறது இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தால் இதையும் நீங்கள் சொல்லி கொண்டு வரலாம் அதாவது ஓம் ரிங் சிவ சிவா ஓம் ரிங் அங் உங் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இன்னொரு முறை கூட தெளிவாக சொல்கிற நீங்கள் எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஓம் ரிங் சிவ சிவா ஓம் ரிங் அங் உங் ஓம் ஸ்ரீம் க்ரீம் சுஸ்ரீம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் எனவே இந்துக்களாக இருந்தால் வடகிழக்கு திசை இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு நீங்கள் தியானம் செய்யலாம் அவரவர் மதத்திற்கு உரிய கடவுள்களை நினைத்து நீங்கள் தியானம் செய்துட்டு வரலாம் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே கனவாக போகாமல் நினைவாக்கி தரக்கூடிய அற்புதமான நேர காலம்தான் இந்த சோடசுக்கலை நேரமாகும் இதே போன்ற அற்புதமான சோடசக்கலை நேரமானது பௌர்ணமி அன்றும் நாம் வழிபாடு செய்யலாம் அதாவது பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் போது நாம் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை இந்த சோடச கலை நேரமானது வரும் மாறி மாறி தொடர்ந்து இப்படி நம்ம தியானம் மற்றும் ஜபம் போது சில மாதங்களிலேயே பார்த்தீங்கன்னா நமது கோரிக்கையானது நிறைவேறும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தடவையில் கேட்டது அனைத்துமே கிடைத்துவிடும் இது அவரவர் உடல் பூதியத்தை பொறுத்தது மன வலிமையை பொறுத்தது திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒளியாகவோ ஒளியாகவோ அருள் வழங்குகிறார் எனவே நம்முடைய கனவுகளாக இருந்த ஆசைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நாம் நாளை வருகின்ற அந்த குறிப்பிட்ட ஐந்து நொடி பொழுதுலேயே நாம் நினைவாக்கி கொள்ளலாம் அதனால் நாளைய தவற வச்சாதீங்க எனவே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ